இந்த ஃபோனில் என்னோடய ஓன் யூஸ்டு ஃபோனுங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு ஃபோன் வச்சிட்ருக்கேன். இது எந்தெந்த ஃபோன் யூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் A5ன்ற மாடலுங்க, 2015 மாடல். இது பார்த்தீங்கன்னா லெனோவோ K3 K9 வரும்னு நினைக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா லெனோவோங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா லெனோவோ தான். இதுவும் ப்ராப்ளம் ஆகி போச்சு, டிஸ்பிளே போச்சுங்க. அது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங் A5 2016 மாடலுங்க. இந்த மாடல் ரொம்ப நாளாக வச்சுருந்தேங்க, பட் எல்லாமே நல்லாயிருக்கு, பட் டிஸ்பிளே மட்டும் உடஞ்சி போச்சு. இது இந்த ஃபோன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது பார்த்திங்கனாக்கா ஓரளவு கொஞ்சம் ஃபேவரட் ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபோனில் இந்த ஃபோனை பற்றி ரெண்டு ஃபோனை பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா சரிங்க, அங்கே பாருங்கள் அப்படியே சைடு கிக்குங்க, செம்மையாக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. பட்டன் டைப் பண்ணுறதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. இதாக சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இதை பால் மாதிரி இருக்குங்க, ஒருத்தர் மேலே கீழே அப் டவுன் சைட்லாம் இது யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவ்வளோக்கா சவுண்ட்லாம் நல்லா இருக்காதுங்க. ஆனால் பட் டிஸ்பிளே நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருப்பாங்க, நல்லா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. அப்போ இந்த ஃபோனை பற்றி சொல்லி ஆகணுங்க, நோக்கியா 5300 ஒன்று வருங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஸ் மிஷின் சொல்லிட்டு இது செம்மையாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சரியா இந்த நான் சொல்கிறேன், இந்த இது வந்து நம்பர் டைப் பண்ணி அப்படியே கால் பண்ணலாங்க. சப்போஸ் நமக்கு வந்து பாட்டு இது கேட்கணும்னா சரி, டேரெக்டாக அப்படி திருப்பணும்னா சரி, ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருங்க. ப்ளே பட்டன் மட்டும் அமுத்தினாலே போதும். இந்த இதிலேருந்து ரெண்டு ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்ட் இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும் இந்த ஃபோனில் வர சவுண்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா சரி வந்து செல்ஃபி கேமரா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செல்ஃபி கேமரா எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சைட்லேயே கேமரா எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த சைடும் கூட கேமரா எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கலாம், பேக் கேமரா எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்குங்க. இந்த ஃபோன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஃபோன் தாங்க. இந்த ஃபோனில் தான் இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணது, இந்த ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.